அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை எப்படி எதிர்கொள்வது, வாழ்வின் இலக்குகளை எப்படி அமைத்துக் கொள்வது, இது தொடர்பான நம்ம விஷயங்களை நிறைய பேசிட்டு இருக்கிறோம். குறிப்பாக அதுக்கு ஒரு 5G அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம ரெடி பண்ணி நம்முடைய மாணவர்களுக்கு போய் ப்ராக்டிஸாக அதை நம்ம கொடுத்துருக்குறோம். முதல் ஜி ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு பேர் கோல் செட்டிங். உங்கள் வாழ்க்கையினுடைய இலக்குகளை நீங்கள் அமைத்துக் கொள்வது எவ்வாறு, அந்த இலக்குனா என்ன, பெரிய பெரிய இலக்குகளா இல்லை சின்ன சின்ன இலக்குகளா, அந்த இலக்குகளை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது அந்த இலக்குகளை அமைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலைகளை எப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ரெண்டாவது இன்னொரு ஜியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஜியும் ஒரு அற்புதமான ஜின்னு தான் சொல்லலாம். ஜி அப்படின்னா அந்த 5G என்ன சொல்கிறாங்கன்னா ஜெனரேஷன், தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு முதல் தலைமுறையை கூட ஆகச்சிறந்த தலைமுறையாக மாற்றுவதற்கான 5 கோட்பாடுகளை தான் இங்கே 5G அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அந்த 5G ரெண்டாவது ஜி என்னன்னா கிரேஷியஸ். கிரேஷியஸ் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அன்பு மயமாக அருள்மயமாக அமைத்து கொள்வது. இலக்குகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த இலக்குகள் எவ்வளவு சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்லை, மாறாக அந்த இலக்குகளை அமைத்துக் கொள்வதில் உங்களுக்கு துணை நிற்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அன்புடைமை தான். வள்ளலார் சொல்லுவார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லுவார்ல. அந்த உள்ளம் சக மனிதனை, சக உயிரை, இந்த உலகத்தை நேசிக்கிற ஒரு உள்ளமாக அது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளம் உடையவர்களுடைய இலக்குகளை நாம் நிச்சயமா அடைந்திட முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் யாரெல்லாம் வெற்றி பெற்ற மனிதர்கள், வெற்றியாளர்கள், அல்லது இந்த சமூகத்தை புரிந்து கொண்டவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை இந்த அன்புடைமையால் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. இல்லை அன்புடைமை அருளுடைமை இல்லாமல், அன்பு இல்லாமல் அருள் இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் அழிந்து போயிருக்கிறது. யாரையும் நீங்கள் திரும்பி பார்க்க முடியாது. வீட்டில் இது மாதிரி உலகத்தில் போரை மையமாக கொண்டு, அல்லது கொள்வதை மையமாக கொண்டு, அழித்தொழிப்பதை மையமாக கொண்டு வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு திரும்பி பார்த்தால் அவர்கள் தடயமே இல்லாமல் அழிந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்ந்து சென்ற அந்த பதிவுகள், அந்த தடங்கள் இங்கே ஆழமாக பதிவு செய்யப்பட்டு இருக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கீங்க, இந்த உலகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ 10ஓட 11ஆ வாழ்ந்து செத்து போகிறதுக்கல்ல இந்த வாழ்க்கை. மாறாக நாம் நடந்து போன, நாம் வாழ்ந்த சுவடுகள் இங்கே காணப்பட வேண்டும். அந்த உள்ளம் அன்புடை உள்ளமாக, அருளுகின்ற உள்ளமாக, கருணை நிறைந்த உள்ளமாக, மற்றவருக்கு உதவுகின்ற ஒரு உள்ளமாக இருந்திடல் வேண்டும். இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த உள்ளம் உனக்குள் வந்துவிட்டதுன்னு சொன்னால் உங்கள் இலக்கு மிகச் சரியாக பயணிப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் வள்ளுவர் வேற மாதிரி சொல்வார், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்குவார். வாழ்க்கை என்றால் ஒரு இல்லறத்துக்கு உட்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கை என்று சொன்னால் அதிலே அன்பு நிறைந்திருக்க வேண்டும், அது அறத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. உங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பண்புடைய வாழ்க்கையாக, ஒரு பயனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அன்புக்கு உட்பட்டதாக, ஒரு அறத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அறம் செய்ய விரும்பும் ஔவையார் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம தினந்தோறும் இந்த உள்ளத்தை அப்படி வடிவமைக்க கற்றுக்கணும். எப்படி வடிவமைக்க கற்றுக்கிறது, ஏன் இதை பற்றி இவ்வளோ பேசணும் அப்படின்னா, இந்த சமகாலத்தில் வாழ்கின்ற இந்த உலக மனிதர்கள் இன்னொரு மனிதனை அவன் அன்புடையவனாக அருளுடையவனாக வாழ்வதற்காக அனுமதிப்பதே கிடையாது. நீ கூட பேசும்போது நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், எங்கே சார் நல்லவனாக வாழ்ந்த முட்டாள்னு சொல்கிறானுங்க, பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்போ நல்லவனாக வாழ்வது முட்டாள்தனம்னா அப்போ கோல் செட்டிங் எதற்கு, எதுக்கு வாழணும், எதுக்கு இலக்கை அடையணும், எதுக்கு வெற்றி பெறணும்? அப்போ வெற்றி என்பது கொல்லுவதல்ல, மாறாக மனித மனங்களை வெல்லுவதுன்னு சொல்லலாம். வெற்றி என்பது கொல்லுவதல்ல, மாறாக மனித மனங்களை வெல்லுவது. எவன் ஒருவன் மனித மனங்கள் கையாள தெரிந்த மனிதன் ஆகச்சிறந்த வெற்றியாளன்னு சொல்லலாம். மனித மனங்களை கையாள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிரேஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2வது ஜி
முதல்ல குறிக்கோள், கோல் செட்டிங். இரண்டாவது கிரேசியஸ், அன்புடைமை, அறிவுடைமை. உங்கள் உள்ளம் அன்பால் நிரம்பி வழிகிறது என்று சொன்னால் பார்க்கின்ற அனைத்தையும் நீங்கள் அன்பாக பார்ப்பீர்கள். ஒரு கல்லை கூட நீங்கள் அன்போடு நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். காடு, மலைகள், நதிகள், இந்த பிரபஞ்ச பேராற்றலில் நிறைந்திருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் அன்புணர்வாகவே பார்க்க முடியும். இந்த பிரபஞ்சமே அன்பால் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மரம் கூட அந்த இலை உதிர்ந்து விழுகிற போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது அன்போடு அந்த நிலத்திற்கு தன்னை பரிசளிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அம்மாழ்வார் சொல்லுவார், நீங்கள் விதைத்து கொண்டே சென்று கொண்டிருங்கள், முளைத்தால் அது மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம் என்பார். அப்ப இந்த உலகத்துல உதிர்ந்து விழுகிற ஒரு சருகு கூட அந்த மண்ணிற்கு உரமாக மாறுவோம் என்கிற அந்த அன்புணர்வோடு கீழே விழுகிறது. அப்ப நாம் கூட விழுவதை பற்றி நாம் பேச வரவில்லை, மாறாக எழுந்து நிற்கின்ற போதே அன்புணர்வு உடையவர்களாக, அருணர்வு உடையவர்களாக நாம் எழுந்து நிற்கின்ற உளமுடையவர்களாக மாற வேண்டும். இதை வள்ளுவர் வேற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குரலில் சொல்றாரு. நீங்க அடிக்கடி இந்த குரல் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப அழகான குரல். அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் அப்படிங்கிறார். பொருள் செல்வம் கூறியார் கண்ணும் உல. இந்த உலகத்தில் நீ அடைந்த எவ்வளவோ செல்வங்கள், எத்தனை கோடிகள், எத்தனை பங்களா, எத்தனை என்ன ஒன்றா பெரிய செல்வத்தை, ஆகச் சிறந்த செல்வத்தை நீ அடைந்தாலும் கூட அது செல்வமாகாது. அருள் செல்வம் தான் இந்த உலகின் நிறைவான செல்வம். ஆனால் அருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லைங்கிறார். அப்போ அருள் செல்வத்தை வந்து அவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பொருளாக நாம் சொல்லுகிறார் திருவள்ளுவர். அப்போ அருளுடையவர்களாக நாம் வாழ வேண்டும், அருளுடைய மனிதர்களாக வாழ வேண்டும், அன்புடைய மனிதர்களாக வாழ வேண்டும். இது அவ்வளவு லேசாக நம்ம அமைத்து கொள்ள முடியாது. இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற எதிர்நிலை சக்திகளும் உங்களை அப்படிப்பட்ட நிலையை நோக்கி தள்ளி விடுகிறது. எப்படி எதிர்நிலையாக வாழ்றது? இந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் போனால் தான் பிழைக்க முடியும், இப்படிலாம் வாழ்ந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு தள்ளி விடுறாங்க. அப்போ நம்ம இலக்கை அடைவது ஒரு செல்வத்தை அடைவதற்கான இலக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இலக்கு தான். அதனால தான் பொருள் செய்க பொருளை அப்படின்னார் வள்ளுவர். அந்த எங்கே கா ஒரு அங்கே அங்கே எங்கே ஒரு சமரசத்துக்கும் ஒரு உட்படவில்லை. கண்டிப்பாக பொருள் செஞ்சு தான் ஆகணும், ஆனால் அந்த பொருள் எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அருள் செல்வத்தை அடைகின்ற இலக்கினை நோக்கி உங்கள் பொருள் செல்வத்திற்கான பயணம் இருக்க வேண்டும். அதுதான் அருள் செல்வம் செல்வத்துள் எல்லாம் செல்வம் அப்படிங்கிறாரு. பொருள் செல்வம் பூரியாக இருக்க, எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பணத்தை சேர்த்துட முடியும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இங்கே முன்வைக்கிற ஒரு அற்புதமான தத்துவம். அந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்வதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் இந்த அருள் செல்வத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா நான் அருளை சம்பாதிக்கப் போகிறேன், என்னுடைய இலக்கை அடைவதன் வழியாக என்ன வேணால் இலக்கு இருக்கட்டும், அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உள்ளார்ந்த அதனுடைய ஊக்கு சக்தியாக, அந்த உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த அந்த ஆற்றலாக, அந்த உங்களை உள்ளுக்குள் இயக்குகிற அந்த ஆற்றலாக, உங்களை உள்ளுக்குள் வடிவமைத்து கொண்டிருக்கிற, உள்ளுக்குள் உருமாற்றி கொண்டிருக்கின்ற, உள்ளுக்குள் உங்களை செதுக்கி கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றலாக எது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அருள் இருக்க வேண்டும். நீங்கள் அருளாளனாக இருக்க வேண்டும். இந்த அருளாளனாக இருக்கின்ற போது நீங்கள் அடைய நினைக்க இலக்குகள் நீங்கள் பயணிக்க தேவையில்லை, அந்த இலக்குகள் உங்கள் காலடியை நோக்கி வந்துவிடும். இதுதான் இந்த கிரேஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அருளுடைமை தத்துவத்தினுடைய கோட்பாடு. இலக்கை நினைத்து கொண்டு விட்டீங்க, நான் இதை இப்படி படிக்கணும், இல்லை இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எல்லாம் ஓகே, மகிழ்ச்சி. ஆனால் அந்த இலக்கினை அடைவதற்கு அடிநாதமாக, அந்த இலக்கினை அடைவதற்கு உங்களுடைய அடிப்படை கோட்பாடாக, அடிப்படை தத்துவமாக, அடிப்படை தர்மமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருளுடைமை. நீங்கள் அன்புடைமை சார்ந்தவர்களாக, உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களும் இதைத்தான் சொல்லுது, அன்பாக இருந்தால் சொல்லுது, அன்பே சிவம்னு தான் சொல்லுது, கடவுள் அன்பாக இருக்கிறார்னு சொல்லுது, அன்பே கடவுள்னு சொல்லுது, அன்பைத்தான் வலியுறுத்துகிறது. மாறாக நாம் இந்த அந்த அன்பை போதிக்கிறோம், இல்லை அன்பை வந்து நம்ம கேட்குறோம், எங்கேயோ கேட்குறோம். நடைமுறை வாழ்க்கையில் இந்த அருளுடைமையை, அன்புடைமையை எப்படி வெளிப்படுத்துவதுங்கிறது தான், அதுதான் நம்ம கற்றுக்கணும். எப்படி வெளிப்படுத்தலாம் அருளுடைமை அப்படிங்கிறது? அன்பை எப்படி போதிக்குதுன்னா இயேசு கிறிஸ்து சொல்வார், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுன்னு. நீங்கள் அந்த சொற்றொடர்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்னொரு கன்னத்தையும் அவருக்கு திருப்பி காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அருளுடையவர்களாக, அன்புடையவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கன்னத்தை காட்ட முடியும்.
இன்றைக்கு மக்கள் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் எல்லா மதங்களிலும் இருக்கின்ற பெரிய பிரச்சனையே மதங்கள் போதிக்கின்ற அந்த அன்புடைமையை அன்பை தவிர்த்து வெகு தூரம் நம்ம பயணப்பட்டுட்டே இருக்கிறோம் இல்லையா. அதனால் அந்த அன்பை வந்து நாம் வெளிப்படுத்த தான் நம்முடைய இலக்கினை அடைவதற்கான கோட்பாடுகள், இலக்கினை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் நெருக்கமாக இருக்கிறத நம்ம உணர்வோம். சரி, எப்படி சார் நான் அன்பை வெளிப்படுத்துறது அப்படின்னா, அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஜியில் பார்க்கலாமா? நன்றி மாணவ செல்வங்களே, அடுத்த நிகழ்வில் நம்ம அடுத்த ஜியை பற்றி பார்ப்போம், இதோட தொடர்ச்சியாக. நன்றி, வணக்கம்.